அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சொத்துக்குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் விதித்த 10 கோடி ரூபாய் அபராதத்தை செலுத்த தவறினால் சசிகலாவின் தண்டனை மேலும் ஓராண்டு நீட்டிக்கப்படும் என கர்நாடக சிறைத்துறை தெரிவித்திருக்கிறது. சொத்துக்குவிப்பு வழக்கில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் உள்ளிட்டோருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. 3 ஆண்டுகள் சிறைவாசம் முடிந்ததை அடுத்து அடுத்த ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி சசிகலா சிறையிலிருந்து வெளிவருவார் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் 10 கோடி ரூபாய் அபராதத்தை செலுத்த தவறினால் சசிகலாவின் தண்டனை மேலும் ஓராண்டு நீடிக்கப்படும் என சிறைத்துறை தெரிவித்திருக்கிறது. அவரது தண்டனை காலம் நீட்டிக்கப்படும் பட்சத்தில் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதியே சசிகலா வெளியே வர வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியசாமி திருக்கோவிலில் தெப்பத்திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கடந்த மாதம் 26ஆம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கிய இவ்விழாவையொட்டி ஒவ்வொரு நாளும் முருகன் தெய்வானையுடன் வெவ்வேறு வாகனங்களில் உலா வந்து அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்பம் முட்டு தள்ளுதல் நிகழ்ச்சி தை கார்த்திகை தினமான நேற்று நடைபெற்றது. இதனையொட்டி காலையில் GST சாலையில் உள்ள தெப்பத்தில் தெப்ப முட்டு தள்ளுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் வடம் பிடிக்க தேர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சுற்றி வந்தது. இதனையடுத்து தெப்பத்தில் தெய்வானையுடன் முருகன் எழுந்தருளினார். இக்காட்சியை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர். LIC பங்குகளை தனியாருக்கு விற்கும் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள தென்மண்டல LIC தலைமை அலுவலகம் முன்பு அதன் ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் அனைத்து LIC அலுவலகங்களிலும் இன்று 1 மணி நேர அலுவலக புறக்கணிப்பு போராட்டம் நடைபெறும் என்று அவர்கள் தெரிவித்தனர். அரசியல நடிகர் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என நடிகை சுஹாசினி விருப்பம் தெரிவித்துள்ளார். நாம் தன்னார்வ நிறுவனத்தின் கீழ் ஓவிய புகைப்பட கேலண்டர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் நடிகைகள் சமந்தா, ரம்யா கிருஷ்ணன், குஷ்பு உள்ளிட்டவர்களின் ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பாண்டியராஜன், டி எம் கிருஷ்ணா, ராஜீவ் மேனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சுஹாசினி, ரஜினி, கமல் இருவரும் ஒரே பாதையில் சென்றால் மகிழ்ச்சி அடைவேன் என கூறினார். இத்தாலியில் நடைபெற்ற வசந்தகால திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று மகிழ்ச்சி ஆரவாரத்தில் ஈடுபட்டனர். வியார்ஜியோ நகரில் 150 ஆண்டுகள் புகழ்பெற்ற வசந்தகால திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்பதற்காக உலகத்தரம் வாய்ந்த கலைஞர்கள் பலர் இந்த நகருக்கு வந்து தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். இதில் கால்பந்து வீரர் ரொனால்டோ மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக போராடி வரும் சிறுமி கிரேட்டா தன்பர்க் உள்ளிட்டோரின் உருவங்கள் பொறித்த பொம்மைகள் இடம்பெற்றிருந்தன. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி சண்முக ஆற்றங்கரையில் மெய்தவம் பொற்சபை மற்றும் ஆன்மீக அமைப்புகள் சார்பில் 5 பொன்னாலான வேல் நிறுவப்பட்டது. இதனையடுத்து வெற்றிவேலுக்கு தீபாராதனையும் முதல் திருமுழுக்காட்டு பூஜையும் நடைபெற்றது. சேலத்திலிருந்து செய்து கொண்டு வரப்பட்ட அந்த 24 அடி உயர வேல் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. செம்மரம் கடத்தியதாக சென்னையைச் சேர்ந்த ராணுவ வீரர் உட்பட 5 பேர் திருப்பதி சென்னை இடையேயான வழித்தடத்தில் இருக்கும் தடுக்குப்பேட்டை சோதனைச் சாவடியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நகரி காவல் நிலைய போலீசார் தடுக்குப்பேட்டை சோதனைச் சாவடி அருகே வழக்கம்போல் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த 2 கார்களை நிறுத்தி சோதனை செய்ததில் 14 செம்மரக்கட்டைகள், 3 கத்திகள் ஆகியவை இருப்பது கண்டறியப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்து காரில் வந்தவர்களை விசாரித்ததில் அவர்கள் சென்னையைச் சேர்ந்த ராணுவ வீரரான சதீஷ், மைக்கேல், தங்கராஜ், குப்புசாமி, முருகன் என்பது தெரியவந்தது. ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றும் ராணுவ வீரர் சதீஷ் விடுமுறைக்கு சொந்த ஊரான சென்னைக்கு வந்தபோது செம்மர கடத்தலில் ஈடுபட்டதும் தெரியவந்திருக்கிறது. இதனையடுத்து அனைவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்லறை தோட்டத்தை டென்மார்க்கில் இருந்து வந்த பள்ளி மாணவர்கள் தூய்மை செய்து அழகுபடுத்தினர். இந்திய கலாச்சாரத்தை அறிந்து கொள்ளவும் கள ஆய்வு பயிற்சியினை மேற்கொள்ளவும் டென்மார்க் நாட்டிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகள் 35 பேர் தரங்கம்பாடிக்கு வந்துள்ளனர். டென்மார்க் நாட்டினர் தரங்கம்பாடிக்கு வர தொடங்கி 400 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதற்கான விழா வரும் செப்டம்பர் மாதத்தில் நடத்தப்பட உள்ளது. இதனையொட்டி டென்மார்க்கிலிருந்து வருகை தந்த மாணவ மாணவிகள் டானிஷ் கோட்டை பகுதி அருகே அமைந்துள்ள தங்கள் முன்னோர்கள் அடக்கம் செய்யப்பட்ட 400 ஆண்டுகள் பழமையான கல்லறையை சுத்தம் செய்து வெள்ளை வர்ணம் பூசி அழகுபடுத்தும் பணியினை மேற்கொண்டனர். மதவெறியை தூண்டும் விதமாக பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் மாளிகையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன் மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் புகார் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், வன்முறையை தூண்டும் விதமாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசிய வீடியோ ஆதாரங்களுடன் ஆளுநர் செயலாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் இது தொடர்பாக DGP ராஜேந்திர பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்படும் எனவும் கூறினார்.
அச்சுறுத்துகிற அதே நிலையில் பெரும்பான்மையாக இருக்கிற மக்களிடையே பிளவு உண்டாக்குகிற வகையிலும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் மந்திரியாக என் கண்ணுக்கு படவில்லை. அவர் கட்டியிருக்கிற கையிலே கட்டியிருக்கிற கயிறுகள் எல்லாம் பார்க்கிற போது ஒரு மந்திரவாதியாக இருப்பாரோ என்ற சந்தேகம்தான் வருகிறது. சுவிட்சர்லாந்து நாட்டில் நடைபெற்ற குதிரை பந்தயம் மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் அமைந்தது. சுவிட்சர்லாந்தின் செயின்ட் மோரிட்ஸ் நகரில் பனி சூழ்ந்த இடத்தில் 800 மீட்டர் தொலைவுக்கான குதிரை பந்தயம் போட்டி நடைபெற்றது. பசுமை நிறைந்த அரங்கில் கதவு திறந்து விடப்பட்டதும் இலக்கை நோக்கி குதிரைகளில் வீரர்கள் சீறிப்பாய்ந்து சென்றனர். குதிரைகளின் கால்களில் பனிக்கட்டிகள் பட்டு தெரித்த காட்சிகள் ரம்மியமாக அமைந்தன. குதிரை பந்தயத்தை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். டென்மார்க்கில் குளிர்காலத்தையொட்டி நடத்தப்படும் விளக்கு திருவிழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. தலைநகர் கோபன்ஹேகனில் 3வது ஆண்டாக தொடங்கியுள்ள விளக்கு திருவிழா பிப்ரவரி 13 வரை நடைபெற உள்ளது. இதில் பல கலைஞர்களின் கற்பனை திறனால் உருவாக்கப்பட்ட 1,00,000 விளக்குகள் வைக்கப்பட்டுள்ளன. பிரம்மாண்ட கட்டடங்களின் நடுவே குழந்தைகள் விளையாடும் அரங்கமும் அமைக்கப்பட்டுள்ளன.